மறக்கம் இந்த செகண்ட் வேவ் கொரோனா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால் எல்லோரும் மாஸ்க் போடுங்க நான் ப்ரெஸ் மீட்டுக்காக மாஸ்கை கழட்டுறேன் ஆக்சுவலாக நான் வந்து பல பொதுநல வழக்குகளும் பல மக்கள் சார்ந்த விஷயங்களும் இதுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறேன் இப்பொழுது ஒரு வழக்கறிஞராகவும் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் என்ற முறையில் வழக்கறிஞராக என்னுடைய கட்சிக்காரர் என்னை என்கேஜ் பண்ணியிருக்க என்னுடைய கட்சிக்காரர் நந்தகுமார் என்பவர் அவருக்கும் அவர் வந்து ஒரு மக்கள் சேவை இயக்கம் அவர் பெருந்தறையில் மக்கள் சேவை இயக்கம் நடத்தி கொண்டு வருகிறார் நந்தகுமார் அவருக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முன்னாடி இருக்கிறேன் இது என்ன விஷயம்னா கடந்த 2019 நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் மீது அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருந்தார் அது என்ன டைரக்ஷன்னா 2/7/2019 அப்போ சிபிஐக்கு உகந்த வழக்கு ஆனால் இதை சிபிசிஐடிக்கு நான் வந்து மாற்றம் செய்து விசாரணைக்காக உடனடியாக இதை உத்தரவிடுகிறேன்னு சொல்லி அதன் அடிப்படையில் 3/3/2020 அப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அதாவது தோப்பு வெங்கடாச்சலம் உடைய கூட இருக்கிற சேனாபதி சின்னக்கண்ணு சுப்பிரமணியம் பால்கி மணி இவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆக்சுவலாக ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து நீதிமதி மாண்புமிகு நீதி அரசர் வந்து தோப்பு வெங்கடாச்சலமே பேரை ரெஃபர் பண்ணிய டைரக்ஷன் கொடுத்துருக்காரு அந்த காப்பி ஆர்டர் காப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அது வந்து டீட்டெயில்டு ஆர்டர் காப்பி நீங்கள் படிச்சுக்கலாம் இது என்னன்னா இந்த இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி பல வழக்குகள் நிலுவையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை சிபிசிஐடி வந்து விசாரணைக்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் அந்த இந்த அரசையும் காவல்துறையும் பாராட்டுகிறோம் அதுதான் எங்களுடைய முதற் பணி ரெண்டாவது ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டிய முறையான வகையில் விசாரித்தால் நிச்சயமாக குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது எஃப்ஐஆர் போட்டு ஒரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க வழக்கை அதாவது அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே தலைமைக்கு மாற்றம் செய்து இதை வந்து தீவிரமாக விசாரித்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டைரக்ஷன் படி தோப்பு வெங்கடாச்சலம் குற்றவாளியாக கண்டிப்பாக இதில் வந்து முன்வைக்கப்படுவார் அந்த சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகையிலும் அவர்கள் நடவடிக்கை இது என்னென்னா அதிமுக ஆட்சி தேர்தல் வந்துவிட்டது தேர்தல் வந்ததுனால எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு 3/3/2020 போட்ட எஃப்ஐஆர் அப்படியே அந்த எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே இருக்குது வழக்கு இந்த வழக்கை சிபிசிஐடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன் துறையில் இருக்கும் காவல்துறையினரிடம் இந்த வழக்கை விரைவு வழக்காக செயல்படுத்தி இதில் மேலும் குற்றவாளிகளை கைது செய்து இதில் யார் யார் இதில் உண்மையான குற்றவாளிகள் என்று நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று முழு நம்பிக்கை எங்களுக்கு ஏன்னா அவர் அதிகமாக சொன்னது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் அதிகமாக பயன்படுத்தினார் இன்றைய முதல்வர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போ இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் இன்க்ளூடிங் நான் தமிழக மக்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவரை ஆதரித்தோம் ஏன் ஆதரித்தோம் என்றால் அவர் முதலமைச்சர் ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி லக்குனா இன் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி போலீஸ் விஷயத்தில் எந்த குறையும் இருக்காது நடவடிக்கைகள் சரியாக இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் சரியாக இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு சரியான முறையில் சரியான கோணத்தில் விசாரிக்கப்படும் காவல்துறையில் சரியான ஒரு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் இதெல்லாம் வந்து திமுக அரசு இப்போ இருக்க தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மீது பொதுமக்கள்கிட்ட பயங்கரமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கை இருக்குது அதே எதிர்பார்ப்போடு தான் நானும் இந்த வழக்கை பத்திரிகையாளர் மூலம் அரசுக்கும் காவல்துறையினருக்கும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் தோப்பு வெங்கடாச்சலம் இது வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தோப்பு வெங்கடாச்சலம் குற்றவாளியாக அவர்கள் கொண்டு வருவார் ஏன்னா அதிமுக ஆட்சியில் அது செய்ய முடியல இப்போ திமுக ஆட்சி வந்திருக்குது நிச்சயமாக நல்லது நடக்கும்னு சொல்லி என்னோடய கட்சிக்காரர் நந்தகுமார் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறோம் அதை கொடுத்துருங்க எல்லாருக்கும்
வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார். என்ன வழக்கு என்ன கரப்ஷன் அந்த தெளிவா சொல்லுங்க சார். இந்த இந்த வழக்கு வந்து அவர் வந்து மேல ஏன் வழக்கு போட்டாங்க என்ன பண்ணாரு இல்ல இல்ல அவர் வந்து மணல் கொள்ளை அந்த அத வந்து மக்கள் சேவை இயக்கம் அவர் வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கற கலெக்டர் கிட்ட 2017ல கொடுக்கறார் அந்த அந்த 2017 கம்ப்ளைன்ட் மேல அவர் நடவடிக்கை இல்ல ஏன்னா அவர் வந்து முன்னாள் அமைச்சர்னால ஸோ மேலும் அவர் நீதிமன்றம் போய் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு ரிட் பெட்டிஷனில் முகாந்திரம் இருக்குது நடவடிக்கை எடுக்கன்றாங்க அதில் வந்து நீதிமன்றத்திலே ஒரு 8 கோடி ரூபாய் அவருக்கு வந்து பெனால்ட்டி கட்டுற அவர்னா நேரடியாக அவர் இல்லை அவருடைய சார்ந்த நபர்கள் அதன் மேலே அவர் தாக்கப்படுறார் நந்தகுமார் தாக்கப்படுறார் அவர் மீண்டும் மீண்டும் நீதி 3-4 வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று அவர் வந்து டைரக்ஷன் வாங்குறார் அதில் தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறாரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் மாண்புமிகு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டு சிபிசிஐடி வந்து வேகமாக செயல்பட வேண்டிய சிபிசிஐடி அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் மீண்டும் அவங்க கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அது எனக்கு முன்னாடி இருந்த வழக்கு இருந்துச்சு கண்டெம்ட் மூணு உடனே எஃப்ஐஆர் போட்டு ஒரு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அது தெரியும் உங்களுக்கு அந்த அரெஸ்ட்லாம் எப்படி நடக்கும்னு அந்த அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ தோப்பு வெங்கடாச்சலம் நீதிமன்றம் அந்த அந்த உத்தரவு படித்தீங்கனால எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் எனக்கு உண்மையாக தெரியாதுங்க நீங்கள் செய்தியாக இருக்குது அப்படியா சரியா அது அது அவருடைய பர்சனல் பட் இது வந்து அவர் என்னுடைய கிளையண்ட் வந்து நந்தகுமார் வந்து இப்போ போலீஸ் பாதுகாப்போடு அவர் உயிருக்கு பயந்து வர முடியல அவர் 2 கன்மேனோடு தான் இருக்கார் அவர் ஊரில் இருக்கார் அவர் வந்து இந்த இந்த ஒன்றும் இல்லை இந்த உத்தரவு நீதிமன்ற உத்தரவை படிச்சிங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குது ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் இருக்குது நீங்கள் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு கூட இப்போ தெரியாது ஏன்னா அவருக்கு சீட்டுக்குள்ளே இண்டிபெண்ட்டாக நின்னாருன்னு தான் சொன்னார் அவர் கிளைண்ட்டு இல்லைங்க அவர் இண்டிபெண்ட்டாக நின்று 9000 ஓட்டு ஏதோ வாங்கினாருன்னு சொன்னாங்க தெரில எனக்கு தெரியாது